Hi viewers, welcome to Mom and Mommy's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா டிராகன் கோபி. காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப அருமையான டிராகன் கோபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நமக்கு தேவை ஒரு காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், இன்னும் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக வாட்டர். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவரை ட்ராகன் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா ஒரு ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சோயா சாஸ் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மைதா மாவு, லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர். நம்ம வச்சுருக்க காஷ்மீர் சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் விட்டு வேணுன்ற அளவு சேர்த்துக்குவோம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போது பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு கடலெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கோபியை ஆயிலில் ஃப்ரை போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைடாக வெந்துட்டுருக்கோம் இல்லைன்னா. நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம், அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனியனை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிட்டு தேவையான கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் 1 ஸ்பூன் போதும். நெக்ஸ்ட்டு சில்லி சாஸ் 1 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஜூஸியாக கிடைக்கும். இப்போ காலிஃப்ளவரை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான டிராகன் கோபி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் ரெஸ்டாரண்ட் போய் நம்ம சாப்பிட தேவையில்லை, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான டிராகன் கோபி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.